பூட்டு என்றாலே நம் நினைவுக்கு வருவது திண்டுக்கல் பூட்டு. திண்டுக்கல் பூட்டின் சிறப்பானது அது எந்திரங்களால் அல்லாமல் தொழிலாளர்களின் கைகளாலேயே செய்யப்படுகிறது. இது முழுவதும் இரும்பு மற்றும் தாமிரம் கொண்டு செய்யப்படுகிறது. எனவே இது எளிதில் உடைக்க முடியாததாகவும் பல ஆண்டுகள் தாங்கக்கூடியதாகவும் திகழ்கிறது. 1930 பரட்டை ஆசாரி என்பவர் மாங்காய் வடிவிலான பூட்டு மற்றும் மரக்கதவு மேஜைகளுக்கு பொருந்தக்கூடிய சதுர வடிவிலான பூட்டை தயாரித்தார். பல்வேறு வடிவிலும் நீண்ட நாட்கள் தாங்கக்கூடியதாக இருந்ததாலும் பூட்டுத் தொழில் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. 1945 வெளியூர்களுக்கும் இப்பூட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இவ்வாறு வளர்ச்சி அடைந்த பூட்டுத் தொழில் நாளடைவில் விலை குறைந்த சீன பூட்டுகளின் வருகையால் வீழ்ச்சியடைய தொடங்கியது. இதனால் பலர் இத்தொழிலை கைவிட்டு வேறு தொழிலுக்கு செல்ல ஆரம்பித்தனர். இன்று திண்டுக்கல்லில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இவ்வகை பூட்டுகள் செய்யப்படுகின்றன. தொழிற்சாலை தவிர குடிசைகளில் பரம்பரை தொழிலாக செய்து வரும் ஒரு சிலரும் போதிய வருமானம் இல்லாததால் இத்தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலை தொடருமானால் எதிர்காலத்தில் தரமிக்க பூட்டுகள் இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது. ரெண்டு வருஷமா பாக்குறேன் தம்பி. தொழில் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ கொஞ்சம் சுமாரா டல்லா கொஞ்சம் போயிருக்கு. ஒரு 50% டல்லு தான். இப்போ இவ்வளவு இவ்வளவு போட்டு செய்யறீங்கல்ல? ஆமா. இதெல்லாம் கரெக்டா விற்பனை ஆகுதா இல்ல ரொம்ப தேங்கி போய்? சேல் கொஞ்சம் கம்மி ஆகுது. அடுத்த வர தலைமுறை எல்லாம் அந்த வேலை பார்ப்பாங்களா? அடுத்த தலைமுறை கொஞ்சம் கஷ்டம். இந்த தலைமுறை இதே முடிச்சா போதுங்கிறாங்க எங்களோட. சரி. ஆமா. இப்போ இந்த தொழில் இப்போ எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க? இந்த ஒரு 200 பேர் செய்கிறாங்க. 200 பேர் செய்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து நேற்று ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ இன்னும் 2 வருஷம் செய்வோம் அதுக்கடுத்து விட்டுருவோம் சொன்னார். அது மாதிரி எதுவும் அழிய போதா? அதுக்கடுத்து யாரும் செய்கிற மாதிரி ஐடியா இல்லையா? அப்படி இல்லை. அது இது வந்து இது ஒரு குடும்ப தொழில் மாதிரி. இது இதுக்கு இதுக்கப்புறம் ஓனர் இருக்காரு. ஓனர் பையன் இருக்கிறான். அவருக்கு பின்னாடி பையன் பாப்பாப்ல பையனுக்கு பின்னாடி பேரம் பேச்சு இப்படி தான் வரணும். வெளியாள் வந்தா வேலை கொடுப்பாங்க. வெளியாள் வந்தா வேலை கொடுப்பாங்க. வேலை இல்லைன்னா இல்லைம்பாங்க. தமிழக அரசு பல உதவிகள் செய்தும் பூட்டுகள் போதிய அளவில் விற்பனையாகாமல் தேக்கமடைந்திருப்பதால் அவை மேலும் தயாரிக்கப்படாமல் இருக்கிறது. மக்கள் இதை கவனத்தில் கொண்டு ஆதரவு தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது.